அனைவருக்கும் வணக்கம். சட்லஜ் ஆற்றில் விபத்துக்குள்ளாகி காணாமல் போன ஐயா சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமியினுடைய உடல் 8 நாட்களுக்கு பிறகு நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை வந்து உண்மையிலே ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கியது. எல்லாருமே சொல்லுவாங்க, யாராவது 4 பேருக்கு நல்லது செஞ்சால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும், நல்லது செய்தவர்களுக்கு சாவே கிடையாது, நம்ம வாழும்போது 4 பேருக்கு நல்லது செஞ்சு செத்து போயிடணும்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லவனுக்கு தான் வாழ்க்கை, எது ஒரு யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாது, நம்ம உங்களை பாவ புண்ணியங்கள்லாம் நம்மளை வந்து பார்க்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வெற்றி துரைசாமியோட மரணத்தை பார்க்குற பொழுது அவர் யாருக்கு என்ன பாவம் செஞ்சார்? தன் வாழ்க்கை முழுக்கவே நல்லது மட்டுமே செஞ்ச ஒருத்தன். எனக்கு தெரிஞ்ச வரையில், நான் அறிஞ்ச வரையில், நான் விசாரித்த வரையில், மனிதநேயம் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் வைத்து பலாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி அரசு பணியில் இருப்பதற்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பங்காற்றியது மனிதநேயம் அப்படிங்கிற அந்த அறக்கட்டளை. 1 ரூபா காசு வாங்காமல் பல பேரை ஐபிஎஸ்ஸாக, ஐஏஎஸ்ஸாக, தாசில்தாராக, பல விஓக்களை உருவாக்கிய, பல அரசு ஊழியர்களை உருவாக்கிய ஒரு மிகச்சிறந்த நிறுவனம், பல பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர் வெட்டி துரைசாமி. ஐயா சைதை துரைசாமி இதை தொடர்ந்திருந்தாலும் அவருடைய அரசியல் பணிகளில் அதை வந்து செய்ய முடியல. ஆனால் இவர் தான் முழுமையாக அந்த மனிதநேயம் இன்ஸ்டியூட்டை வந்து நடத்தினது. மனிதநேயம் இன்ஸ்டியூட்டை படித்த பல பேரை வந்து எனக்கு தெரியும். அப்படி அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கேட்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மரியாதையாக வந்து மனிதநேயத்தில் நடத்துவாங்க, அதனால தான் அதுக்கு மனித நேயம்னே பேர் வச்சார். சும்மா பேர் வைக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தருடைய மரணம் வந்து அந்த அந்த ஆற்றிலிருந்து வெற்றி துரைசாமியுடைய உடலை வந்து எடுத்துகிட்டு அந்த பாதுகாப்பு படை வீரர் மீட்பு பணியில் எட்டு வராங்க, உண்மையிலே பார்க்க முடியல, உண்மையிலே கண்ணீர் வந்துச்சு. எப்பேற்பட்ட ஒருத்தருடைய மகன், ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஐயா சைதை துரைசாமி, இயல்பிலேயே ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கலை. அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு அசாதாரண சூழல் நிகழ்கிறது, பல்வேறு குழப்பங்கள் நிகழ்கிறது, அதிமுக வந்து பல்வேறு முடிவுகளை எடுக்கிறது பாஜகவோடு இணைந்து என்பதனால அவர் வந்து அதிமுக விமர்சனம் செய்யலை, பாஜக விமர்சனம் செய்யலை, எடப்பாடி பழனிசாமியும் விமர்சனம் செய்யலை, யாரையும் விட்டு கொடுக்கல. அதிமுக அணியா, ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, சசிகலா அணியா, அப்படிலாம் இந்த குழப்பத்துக்குலாம் போகாமல் மரியாதையாக அப்படியே ஒதுங்கி கொண்டார். நான் எம்ஜிஆருடைய விசுவாசி, ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பிடிக்கும் என்ற அந்த கோட்பாட்டோடு அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு அதிமுக காரணம் அப்படி இருந்தார். ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களை யாராவது பேசினா விமர்சனம் பண்ணால் பதில் சொல்லார். அவருடைய இந்த ஆட்சி குறித்தோ, திமுக குறித்தோ, அதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்தோ எது குறித்தும் பேசாமல் டீசன்ட் பொலிட்டீசியன் அப்படின்னா, சமீகால காலங்களில் அதிமுகவில் இருந்ததில்லை, இந்த திராவிட அரசியலில் ஐயா சைதை துரைசாமி முக்கியமானவர். நிறைய நேர்மையான அரசியல்வாதிகள் திமுக அதிமுகலையும் இருக்காங்க, கொஞ்சம் கண்ணியம் காக்கக்கூடிய, மரியாதை காக்கக்கூடிய, அரசியல் உண்மையாக புரிந்த, குறைந்தபட்ச அறத்தோடு நேர்மையோடு மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள ஐயா சைதை துரைசாமி ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய மகன், பார்த்து பார்த்து வளர்த்த மகன், ஒரு அழகு பையன், ஒரு அறிவார்ந்தவர். ஒரு ஒரு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தேடி பார்க்குற பொழுது முழுக்க முழுக்க உயிர் நேயம், மனிதநேயம், முழுக்க முழுக்க இயற்கையை நேசித்தவன், ஒரு ஒரு விலங்குகளை நேசித்தவன். ஒரு புகைப்படம் கூட தன்னுடைய புகைப்படத்தை வைக்கல, முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு 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 வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். எப்போ பார்த்தாலும் கேமராவோடு இருக்கிறது, நடிகர் அஜித்குமாரோடு இணைந்து வந்து சாகசங்கள் பயணங்கள் செய்வது, இந்தியா முழுக்க டூ வீலரில் பயணம் செய்வது, காடுகளில் பயணம் செய்வது, ஒரு 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 அடர்ந்த வனங்களுக்குள்ள பயணப்படுவது என்று இயற்கை 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 என்று இயற்கைக்காகவே வாழ்ந்தவர், இயற்கையோடு வாழ்ந்தவர். ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், ஒரு சென்னை பக்கத்தில் ஒரு பெரிய தோட்டம், ஒரு பண்ணை வீடு, அந்த பண்ணை வீட்டில் இல்லாத பறவைகளே இல்லை, இல்லாத உயிரினங்களே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஒரு நாய் கண்காட்சி, டாக் ஷோ நடத்துவது, பறவைகள் கண்காட்சி நடத்துவது, புறாக்களுக்கான கண்காட்சி நடத்துவது, புறா ரேஸ் விடுவது, இப்படி ஒரு முழுக்க முழுக்க ஒரு 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 அட்வென்ச்சர் லைஃப்னு சொல்லுவாங்க, ஒரு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். இப்போ நம்ம 96 படத்தில் வந்து விஜய் சேவர் கதாபாத்திரம் இருக்கும், ஒரு 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 வாழ்க்கையை வந்து அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரம், இயற்கை கூட வாழ்கிற மாதிரி கதாபாத்திரம், அது மாதிரியான ஒரு கேரக்டர் வெற்றி துரைசாமி. அவருக்கு இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்தது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் மண்டைக்கில் ஓடிட்டே இருக்குது, நல்லது செய்கிறவன் இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமையான முறையில் 8 நாட்கள் தண்ணீருக்குள்ள கிடந்து அந்த உடல்நிலையை வந்து தேட முடியாமல் மீட்பு பணியில் வந்து கொடுமையான முறையில் படும் பணி, -15 சொல்கிறாங்க, கடுமையான பணி, இப்போ அந்த அதனால தான் அந்த உடல் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த தண்ணீரே வந்து ஒரு பனி பாறைகள்லேருந்து வரக்கூடிய தண்ணீர், அந்த இடமே கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு இடம்,
ஒரு பயங்கர ப்ரீஸ், அதாவது ஒரு தண்ணீர் வந்து ஐஸ் கட்டி போல உறையிற மாதிரியான ஒரு இடம். அந்த இடங்கள் இருந்தனால அந்த உடல் வந்து கெட்டு போகாமல் இருக்கலன்னா அந்த உடலை வந்து அழுகியிருக்கும், உடல் அழுகலை. அதனால் தேடும் பணியும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு. சாதாரண ஒரு தாமிரபரணி ஆறு, ஒரு வைகை ஆறு அப்படின்னா கூட நீச்சல் வீரர்களை கொண்டு போடலாங்க, பண்ணுவாங்க, ஸ்கூபா டைவ் பண்ணுறவங்க அந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து அழைத்து அவங்க தேடுவாங்க, முத்தெடுக்கிறவங்க எல்லாம் அழைச்சி வந்து தேடுவாங்க. ஆனால் இது வந்து பனி, பனிக்குள்ளே வந்து சாதாரணமான ஒரு உடையை போட்டுக்கிட்டோ சாதாரண நீச்சல் வீரர்களோ ஸ்கூபா டைவ் பண்ணுறவங்களோ உள்ளே போக முடியாது. அப்போ அதற்குன்னு கூடிய பயிற்சியாளர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அதனால தான் அந்த கடுமையான பனிப்பொழிவு இருந்ததுனால தான், குளிர் இருந்ததுனால தான் தேடும் பணியில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவருடைய அந்த இவ்வளவு கொடுமையான ஒரு கோடி ரூபாய் அறிவித்து தேடுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா, எனக்கு இருக்க கேள்வியே, கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், மக்கள் சொத்தை திருடுறவன், குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக உட்காந்து மக்களை ஏமாற்றி பிழைக்கிறவன், சீட்டிங் பண்ணியே வாழ்கிறவன், 420 பண்ணியே வாழ்கிறவெல்லாம் நாட்டில் நல்லா இருக்கான். 100 கோடி சீட்டிங், 200 கோடி சீட்டிங், 300 கோடி சீட்டிங்கிறாங்க, 1000 கோடி சீட்டிங்றாங்க, 1000 கோடின்றாங்க. நிலத்தை ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில் ஏமாற்றி திங்கிறவன், கனிம வளங்களை கொள்ளடிக்கிறவன், மலையை கொள்ளடிக்கிறவன், ஆற்று மணலை அள்ளி விற்கிறவன், 15,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி என்று சொத்து சேர்க்கிறவன், இவனெல்லாம் நாட்டை நல்லா இருக்கானே, அவன் பிள்ளைகள் நல்லா இருக்க. கெட்டது செஞ்சால் வாழ மாட்டான், நல்லது செஞ்சால் தான் வாழ்வானா, கெட்டது மட்டுமே செய்யக்கூடியவன், மக்களையே ஏமாற்றக்கூடியவன்லாம் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே. அப்போ இங்கே நல்லது செய்கிறவன் வந்து சாகும்போது நல்லது செய்கிறதுக்கு ஒரு காலமே இல்லை போல இருக்கு, நல்லவனுக்கு ஒரு காலமே இல்லை போல இருக்கு. இந்த புண்ணியம் செஞ்சால் தான் வாழ முடியும், எல்லாத்தையும் வந்து இறக்கப்படு, எல்லா உயிர்களுக்கும் இறக்கப்படு, எல்லா உயிர்களுக்கும் கருணை காட்டுன்னு போதிக்குது. எல்லா உயிர்களுக்கும் கருணை காட்டுறவன், எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவன், எந்த தப்புமே செய்யாதவன் தான் நாட்டில் இந்த மாதிரி கொடுமையாக சாகுறாங்க. இல்லை அவனுக்கு தான் கெட்ட காலம் வருது, அவனுக்கு மட்டும் தான் கெட்டது நடக்குது, அவனை மட்டும் தான் துயரம் சுற்றி சுற்றி அடிக்குது. ஆனால் துன்பத்தை விளைவிக்கிறவன், துன்பத்தை கொடுக்குறவன், மக்களை ஏமாத்துறவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கானே. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு, அது அறிவியல் சொல்லுது. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதோடைய கூட்டு தான் இதுவும். ஆனால் இங்கே எங்கே அரசன் நன்று கொள்கிறான், தெய்வம் எங்கே நின்று கொண்டது, எங்கே ஒவ்வொரு வினைக்குமான எதிர்வினை இருக்குது? இல்லையே, அப்படி இருந்த மாதிரி தெரியலையே. அப்படின்னா இங்கே வெற்றி துரைசாமி என்ன தப்பு பண்ணார்? எந்த தப்பு பண்ணலையே, அவர் யாரையும் ஏமாத்தலையே, யார் சொத்தையும் அபகரிக்கலையே, எந்த உயிரினங்களையும் கொல்லலையே. உயிரினங்களை நேசித்த ஒருத்தன், பார்த்து பார்த்து அழகுபடுத்தி வளர்த்த ஒருத்தன், நம்ம கூட ஒரு திருவிழா வந்து ஒரு நாய் வந்து நம்மளை கடிக்க வந்தாலும் பைக்கு குறுக்க வந்தாலும் நாயை விரட்டுறோம், அவன் நாய்களையெல்லாம் ஆயிரக்கணக்கான நாய்களை வளர்த்து அழகு பார்த்தவன், பறவைகளை வளர்த்தவன், வெளிநாட்டிலேருந்து வர்ற பறவைகள் கூட தஞ்சமடைன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு காட்டை உருவாக்கி அதில் இது பண்ணவர். அவர் முழுக்க முழுக்க இயற்கையை நேசித்துனவன், இயற்கை நேசிக்கிற ஒருத்தன் வந்து பிற உயிரினங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. உயிர்களை நேசித்த ஒருத்தனுடைய மரணம் இவ்வளவு கொடுமையாக துயரமானமாக இருந்ததுக்கான என்ன காரணம்னு எனக்கு புரியலை. இதுக்கு பேர் தான் கலிகாலமா அப்படின்னு கூட தெரியல. அந்த காட்சிகளை வந்து மீண்டும் மீண்டும் மனதுக்குள்ளே தூங்காத ஒரு இரவுகளாக மாறிச்சு. அந்த காட்சிகளை வந்து வெற்றி துரைசாமியுடைய உடலை வந்து அந்த காவலர் அந்த மீட்பு பணிக்குழு வந்து இழுத்துட்டு வர்றதை வந்து பார்க்கவே முடியல. சமூக வலைதளங்களில் பல பேர் பகிர்ந்திருந்தாங்க, அதை பார்க்கவே முடியல. ஆனால் அதை பார்த்த ஐயா துரைசாமியுடைய மனது என்ன பாடுபட்டுக்கும்னு புரிந்து கொள்ள முடியுது. உலகத்திலே மிக மோசமான சோகம் வந்து புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெத்த பிள்ளைக்கு நம்ம ஒரு காய்ச்சல் வந்தாலோ, பெத்த பிள்ளைகளுடைய கண்ணில் கண்ணீர் வந்தாலோ, அது ஒரு நகை வெட்டும் போது நகை வெட்டி வந்து பட்டுட்டு ரத்தம் வந்தாலும் துடிச்சு போயிடுறோம். அவருக்கும் அவர் பிள்ளை தானே, அவருக்கு 35 வயசு ஆகிருக்கலாம், அவருக்கு திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறந்திருக்கலாம், அவர் ஒரு சமூகத்தில் பெரிய மனிதனாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் வெற்றி துரைசாமி. ஆனாலும் ஐயா துரைசாமி அவர்களுக்கு அவர் வந்து அன்னைக்கு பெற்ற அன்னைக்கு அவர் எந்த உடல் சூடோடு தாங்கினாரோ அந்த உடல் சூடு அவர் உடம்புல கைகளில் ஒட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கும். அப்போ அவருடைய மனநிலையிலிருந்து இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம், மிக கொடுமையான ஒரு சம்பவம். அவர் எழுந்து வாழக்கூடிய ஐயா சைதி துரைசாமி அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய நண்பர்களுக்கும், அவருடைய அண்ணன் தம்பிகளுக்கும், அவருடைய உறவினர்களுக்கும், அதிமுகவை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல். ஒரு நல்ல மனிதன், நல்ல தடத்தை வந்து போட்டு போயிருக்காரு. தவறு செய்துட்டு இப்போ அவர் இறந்து போகலை, ஏதோ மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இறந்து போல. அவர் வந்து ஒரு நல்ல தடத்தை, மனிதநேயம் என்கிற ஒரு தடத்தை, ஒரு உயிர் பண்பாளன், உயிரை நேசிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு தடத்தோடு அவர் மரணித்திருக்கிறார். அவர் மரணித்திருந்தாலும் அவருடைய நினைவுகள் வந்து எப்போதுமே நிலைத்திருக்கும். வெற்றி துரைசாமிக்கு நம்முடைய கண்ணீர் வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.